சுவாமின் தன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருநான சம்பந்த சுவாமிகள் அருகிய தேவாரம் முதலாம் திருமுறை 60 பார்க்க போறோம். திருநானா, திருச்சிற்றம்பலம். திருநானா என்பது பவானி, ஈரோட்டுக்கு பக்கத்துல இருக்கு. திருச்சிற்றம்பலம். பந்தார் விரன் மடவால் பாகமா நாகம் பூண்டேர தேரி அந்த ராவணிந்த வம்மானிடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாட வார்பொழிலில் வண்டு பாட செந்தேன் ரொளியொளிர தேமாங்கனியுதிர் திருநானாவே. பந்தாடு உமையம்மை ஒரு பாகம் கொண்டு பாம்பை அணிந்து காலை வாகனம் ஏறி குரங்குகள் கூத்தாடும் வண்டுகள் இசைப்பாடும் கனிகள் பழுத்து தானே உதிரும் திருத்தலம் திருநனாவாகும். நாட்டம் பொலித்திலங்கு நெற்றினான் மற்றொரு கை வீணை ஏந்தி ஈட்டு துயரருக்கும் மெம்மானிடம் போலும் இலைசூழ் காணில் ஒட்டன் தருமருவி விழும் விசை காட்ட மூந்தொழோசை சேட்டார் மணிகளையும் திரை சேர்க்கும் திருநானாவே. நெற்றிக்கண் வீணை மீட்டும் இனியர் இடரை தீர்ப்பவர். விளங்கும் இடமானது சோலைகள் மிகுந்த காட்டின் மலைப்பகுதியில் அருவிகள் இசையும் முத்துமணிகளும் வந்து சேரும் திருநனாவாகும். நற்றாங்கிழ கிசை மொழிந்து நன்னுதலால் பாகமாய் நாளமேத்த மிற்றாங்கு செஞ்சடையும் விகிர்த்தற்கிடம் போலும் விரை சூழ் வெற்பில் குன்றோங்கி வஞ்சிரை கண்மோத மயிலாசாரர் செவ்வி சென்றோங்கி வானவர்கள் ஏற்றி அடிப்பணியும் திருநனாவே. சாம வேதத்தை இசைத்தும் பிற வேதங்களை படைத்தும் உமையொரு பாகனாய் இறைவன் உறையும் இடமாக விளங்குவது குன்று போல் உயர்ந்து அலைகள் மோதும் மயில்கள் தோகை விரித்தாடும் வானவர்கள் புகழ்ந்து போற்றும் திருநனாவாகும். கையின் மழுவேந்தி காலில் சிரம்பணிந்து கரித்தோல் கொண்டு மெய்யின் முழுதணிந்து விகர்த்தற்கிடம் போலும் இடைந்து வானோர் ஐயவரனே பெருமான் அருளென்று தரிக்க செய்யும் கமலம் பொழுதே நின் தியலும் திருநானாவே. கையில் மழியேந்தி சிலம்பணிந்து யானை தோல் போற்றிய இறைவன் உறையும் இடம் என்பது தேவர்கள் ஐயனே அரணே பெருமானே என்று போற்றும் தேன் பெருகிட்டுகளும் திருநனாவாகும். முத்தேர் நகையால் இடமாக பன்மார்பில் வெண்ணூல் பூண்டு தொத்தேர் மலர் சடையில் வைத்தாரிடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேனியுன் கலியால் இசை முரள ஆழ தும்பி தெத்தே என முரள கேட்டார் வினை கெடுக்கும் திருநனாவே. முத்து பற்களை கொண்ட உமை இடப்புறமாகவும் முப்புரி நூல் அணிந்து கொன்றை மலர் சூடிய இறைவன் வீச்சிருக்கும் இடம் வண்டுகள் இசைப்பாடும் தீவினைகள் தீர்க்கும் திருநனாவாகும். வில்லார் வரையாக மானாக நானாக வேடம் கொண்டு புல்லார் புறமூன்றெரித்தார் கிடம் போலும் புளியும் மானும் அல்லாத சாதிகளும் மங்கழன் மேற்கை கூப்ப அடியார் கூடி செல்லா வருநெறிக்கே செல்ல வருள் புரியும் திருநனாவே. மேருவை வில்லாக்கி வாசுகியை நானாக்கி முப்புறம் எரித்து புலியும் மானும் பகை நீக்கி நட்புடன் மற்ற விளங்கும் இறைவன் திருவடியை வணங்கவும் உள்ள இடம் இடர் நீக்கும் திருத்தலம் திருநனாவாகும். கானொரு களிற்றுழுவை மேன்மூடி யாடர ஒன்றரை மேற் சாத்தி ஊனார் தலையோட்டில் உணக்கந்தார் அருணும் கந்த கோயில் அங்கும் நானா விதத்தால் விரதி கணன்னாமே ஏத்தி வாழ்த்த தேனார் மலர் கொண்டடியார் அடி வணங்கும் திருநானாவே. யானையின் தோலை போர்த்தி பாம்பை இடுப்பில் கட்டி கபாலம் ஏந்தி திரியும் ஈசன் வீற்றிருக்கும் கோயில் அன்பர்கள் பக்தியோடு போற்றும் திருநனாவாகும். மண்ணிரு இலங்கையர் தம் கோமான் வலி தொலைய விரலூன்றி முன்னீர் கடனஞ்சை உண்டார் கிடம் போலும்
முனை சேசியும் அன்னர் மைக்குன்று அழலால் விழி குறைய வழியும் மூன்றிரு செந்நீர் பரப்ப சிறந்து கரியொழிக்கும் திருநனாவே, இராவணனின் வலிமையை அழித்து கடலில் தோன்றிய நஞ்சை உண்ட ஈசன் வீற்றிருக்கும் இடமானது சிங்கத்தின் தன்மையை குறைத்து யானையின் சேவையை மிகுந்திருக்கும் திருநனாவே ஆகும். மையார் மணிமிரற்றான் மங்கையோர் பங்குடையான் மனைக்கடற்றேற்றும் கையா பலியேற்ற கல்வனிடம் போலும் கழல் கனனடி பொய்யா மறையானும் பூமியாளானும் போற்ற மன்னி செய்யாருரிய முருவ முறவணங்கு திருநானாவே. நீலகண்டன் உமையொரு பாகன் பிச்சை பாத்திரம் ஏந்தி முனிவர்களின் பத்தினி முன் நின்றவனும் அருளும் இடம் எதுவென்றால் நான்முகனும் திருமாலும் காண முடியாத ஜோதியாக நின்ற திருநனாவாகும். ஆடையொழித்த தங்கமனே திருந்துன்பர் அல்லல் பேசி மூடுருவர் முகத்தாருரை அகற்று மூர்த்தி கோயில் ஓடு நதிசேறு நித்தலமும் மெய்த்திளங்கும் கரையிற் சார சேரர் சிறந்தேற்ற தோன்றியொளி பெருகும் திருநனாவே. சமணரும் சாக்கியரும் சொல்லும் சொற்களை நீக்கி இறைவன் விளங்கும் கோயிலானது முத்துக்களும் அகில் மரங்களும் கரையில் சேரும் நாணிகள் போற்றும் திருநனாவாகும். கல்வி தகற்றிரை சூழ்கடற்காழி கவுனி சீரார் நல்வி தகத்தலினின் துணரும் நாண சம்பந்தன் என்னும் சொல்வி தகத்தழுதிய இறைவன் இரு நானா வேத்து பாடல் வல்வி தகத்தான் மொழிவார் பழியலரா மண்ணின் மேலே. சீர்காழியில் தோன்றிய ஞான சம்பந்தரின் திருநனா பதிகத்தை அன்போடு பாடக்கூடியவர்கள் எத்தகைய பழிக்கும் ஆளாவதில்லை. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.